வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வைக்கிய பழக்கம் சேனல். நான் குகன். இன்னைக்கு காமராஜர் ஐயாவோட பர்த்டே, ஸோ நம்ம இன்னைக்கு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காமராஜர் ஐயாவை பற்றி பார்க்க போகிறோன்னா, அவர் எப்போ பிறந்தாரு, வளர்ந்தாரு, எல்லாருக்கும் என்ன உதவி செஞ்சார், எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். அதெல்லாம் சொல்லி போர் அடிக்காம அவர் வாழ்க்கையில் நடந்த, அதாவது மக்களுக்கு அவர் நல்லா உதவி பண்ணுறாரு அப்படின்ற உணர்த்துகிற விதமாக நடந்த ரெண்டு இன்சிடெண்ட்டை பற்றி நாம் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் காமராஜர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நடக்கிறது. ஸோ அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ்னா வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜில் அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 30 பேப்பர் எடுத்து வந்து முன்னாடி காமராஜர் ஐயா முன்னாடி வச்சுட்டு, ஐயா எங்கள் ஸ்கூலில் படி, அதாவது அட்மிஷன் போட்ட மாணவர்களில் 30 பேர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதை நல்லா படிக்கிற 30 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இதில் ஒரு 10 பேர் இல்லை 15 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், அதாவது ஃப்ரீயாக படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட 10 மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அவர் உடனே வந்து அந்த கொண்டு வந்து அதை கேட்குறாரு, ஐயா எங்களுக்கு இந்த 30 பேரை கண்டுபிடிக்கவே எங்களுக்கு 1 வாரம் 10 நாள் ஆச்சு, நீங்கள் இந்த 30ல் 10 பேரை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ இவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அதாவது நான் எல்லாருமே எல்லா பேப்பர்ஸையும் பார்த்தேன், அதில் எல்லாரோட பெற்றோரோட சைனையும் பார்த்தேன், அது அந்த 10 பேர் மட்டும்தான் கை நாட்டு வச்சுருக்காங்க, அதாவது சைன் போடாமல் கை நாட்டு வச்சுருக்காங்க, கை நாட்டு வச்சா அவங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க குடும்பத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே படிக்க தெரியாது, அவங்களாச்சும் படிக்கட்டுமே, அதாவது அவங்க பசங்களாச்சும் படிக்கட்டுமே அப்படின்னு தான் அதை வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அந்த கொண்டு வந்ததை வந்து புகழ்ச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து படிக்காதவங்களுக்கு உதவி செய்கிறாது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து செகண்ட் இன்சிடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சரிங்க, எப்பவும் போல முதலமைச்சர் ஆயிடறாரு. அவர் வந்து நிறைய இடத்துக்கு போவார்ல, எந்தெல்லாம் நல்லா இருக்கா, விவசாயம் நல்லா நடக்குது அப்படின்னு பார்க்க போவார்ல. ஸோ ஒரு இடத்துல அவர் போகும்போது எல்லா இடத்துலையும் அந்த பேப்பர் என்வலப்புள்ள வச்சு மனு கொடுப்பாங்களே. ஸோ அவர் அங்கே போய் எல்லா ஸ்கூல் கட்டி கொடுங்க, தண்ணி அந்த அந்த தண்ணியோட இது தண்ணி குடம் கட்டி கொடுங்க, தண்ணி வர மாதிரி பண்ணி இலவசம் மின்சாரம் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி நிறைய மனு வந்து கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு சுடுகாட்டுக்கு போகிற ஒரு வழி ஏற்று கொடுங்க அப்படின்னாரு. அது எங்கள் ஊர்லேருந்து சுடுகாட்டுக்கு போகிற ஒரு வழியை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னாரு. அப்படி சொன்னேன், அது காமராஜர் கிட்ட இருக்கிறது பிஏன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறாரு, ஏன்னா அவன் எனக்கு இது வேணும் அது வேணும் நல்லதை பற்றி கேட்டுருக்கான், நீ செத்து சுடுகாடு போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்டோன்னே அந்த இடத்துல இந்த நிறைய பேர் நகைச்சுவாக தான் கேட்டாங்க. பட் காமராஜர் ஐயா அதெல்லாம் எடுத்துக்காமல், அதை நகைச்சுவாக எடுத்துக்காமல் அவர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பண்ணி கொடுத்தாரு, அதை அவருக்கு அந்த வழி கேட்டார். ஸோ அதே மாதிரி அவருக்கு வந்து வழி பண்ணி கொடுத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காமராஜர் ஐயாவோட ரெண்டு சூப்பரான இன்சிடென்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ போகணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.